வணக்க மகளே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருட்டுன்ற படத்தை பற்றி ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அடிக்கடி ரிப்பீட்டடாக அந்த மூவிஸோட கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இருட்டுன்ற மூவி பற்றி பேசுங்க ப்ரோ, அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் கிளைமேக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்குது, அந்த போர்ஷனாச்சும் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை பற்றி நம்ம பார்த்துட்டே ஆகணுன்றக்காக இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம். இது 2019 ரிலீஸ் ஆன படம். இப்போ ஏன் டிகோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டைமிங்கில் தான் நம்ம பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. சிகாபுரா ஹில்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்குது. பகல் 12 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. நண்பகல் 12 மணிக்கு அப்படின்னா நல்லா உச்சி வெயில் இருக்கும். உச்சி வெயில் ராணிக்கு முக்கியமானது. நிழல் தாக்குதல் தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி நிழல் தாக்குதலை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த ஊருக்கே ஒரு தாக்குதல். இப்போ நிழல் தாக்குதல்னா 12 மணிக்கு உச்சி வெயில் உங்கள் நிழலை பார்த்தா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். பட் இதில் அப்படி கிடையாது, ஒரு ஊருக்கே அந்த நிழல் தாக்குதல் நடக்கும். அதாவது மேகம் மூலயமா நடக்கும். எல்லாருமே அந்த ஊரே இருட்டாயிருது. ஸோ அங்கே தான் அந்த படத்தோட விஷயமே ஆரம்பிக்குது. முதல் ஒருத்தர் கோர புல் வெட்டிட்டு இருப்பாப்புல, இன்னொருத்தர் வந்து பாம்பை பார்த்துட்டு பாம்பு கிட்ட இருந்திருப்பாரு, இன்னொரு நம்பர் கரையான் அடிச்சுட்டு இருப்பாரு. இந்த கோர புல்லை விட்டுறவரை தூக்கி போட்டு தள்ளிடும். கோர புல், கரையான், நாய், பாம்பு இதெல்லாம் தொந்தரவு பண்றாங்களோ அவங்கெல்லாம் போட்டு தள்ளுது. ஒரு 6 பேரை போட்டு தள்ளுது. அங்க இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 2 போலீஸும் பேசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் அந்த அவருக்கு மேல உயரதிகாரி இருப்பாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னையா நடந்துட்டு இருக்கு, மக்கள் மாதிரி நீ பேசிட்டு இருக்காதையா, ஏதோ இருட்டாச்சு, எல்லாரும் செத்து போனாங்கலாம் சொல்லாத அப்படின்னு அவர் எக்ஸ்பிளனேஷன் பண்றாரு. சார், 6 மர்டர் நடந்திருக்கு சார், எந்த ஒரு விக்டிமும் கிடைக்கல, எந்த ஒரு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல, எல்லாருமே கழுத்து நெருக்கப்பட்டு செத்துருக்காங்க, அங்கே ஒரு டயர் மார்க்ஸ் இல்லை, ஒன்றும் கிடையாது, 6 பேரும் ஒரே டைம்ல செத்துருக்காங்க. ஸோ எப்படி ஒரே டைம்ல செத்துருப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல சார், எப்படி நடந்துச்சு அப்படின்றதான் கன்ஃபியூஷனாக இருக்குது. கரெக்டாக அந்த வீடு ஊர்லாம் இருட்டான பிறகு தான் அதெல்லாம் நடந்துச்சு. ஒவ்வொருத்தனுக்கும் தொடர்பே இல்லை, ஒவ்வொருத்தனும் வேறு வேறு இடங்களில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது ரெண்டு பேருக்குமே. அதாவது இறந்து போன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஆனால் சேம் டைமில் இறந்துருக்காங்க, சேம் டைமில் உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 பேரோட பாடியை கொண்டு வைப்பாங்க. ஆனால் அது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எந்த டைம் கால பீரியடில் நடக்குதுன்றத டீட்டெயிலாக சொல்லலை, எந்த இடத்துலையுமே சொல்லலை. அவங்க வந்து நேரு ஃபோட்டோவும் இந்திரா காந்தி ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த கால பீரியடுன்றதை மென்ஷன் பண்ணாதனால எந்த டைம்லன்றது நமக்கு கிளியராக தெரியல. சரி ஓகே, நீ டீப்பாக அனலைஸ் பண்ணிப்பார், ரிப்போர்ட்லாம் திருப்பி ரிசர்ச் பண்ணிப்பார், உனக்கு அப்போ தான் விஷயம் புரியும்னு சொல்லியிருக்காரு. இவர் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாப்புல என்ன மாதிரி நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிட்டு. அப்புறம் விடிவி கணேஷ் கால் பண்ணி, இப்படி எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கியா, நாளைக்கு கால் ஸ்டேஷனுக்கு வர சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு ஹிண்ட் கிடைக்க நம்மள, ஒரு ஹிண்ட் கிடைச்சா, ஒரு குற்றவாளி இருக்கானா, குற்றவாளி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், தப்பை வச்சு தான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை அவர் ஃபோனில் போய் சொன்னோடனே அடுத்த நாள் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே மீன் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் உள்ளே வரும்போது ஒரு மீன் தொட்டி இருக்கு. அந்த மீன் தொட்டியில் இருக்க மீன், அந்த மீன் இவர் கூட ஏதோ கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. வசியம் பண்ணுற மாதிரி இவர் வசியம் ஆயிடுறாரு. எந்த கண்ணை கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, ரைட் கண்ணை கட்டுறாங்க. ஆக்சுவலாக இங்கே சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸ்டேஷன் வாசலில் வச்சுருப்பாங்க மீன் தொட்டி. மீன் தொட்டி உள்ளே வச்சுருந்தா பரவாயில்ல, ஸ்டேஷன் வாசலில் மீன் தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த மீன் தொட்டி வாசல்லையே ஒருத்தவங்க வந்து தீக்குளிக்கிறக்காக வந்திருப்பாங்க. புருஷன் பஞ்சாயத்து, என்னை ஏமாத்திட்டு ஒருத்தன் கல்யாணம் பண்ண போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்திருப்பாங்க. அந்த நபர் வந்து இந்த கிரோசின் இருக்குல்ல, அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதை அவர் எடுத்து ஊற்றி எரிச்சுக்கிட்டு நாய் மாதிரி உள்ள விட்டு எடுத்து போயிடுறாரு. இங்கே தான் டைட்டில் போடுறாங்க இருட்டுன்னு. அந்த இருட்டுன்றது கீழே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு வசனம் போட்டிருப்பாங்க. இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியும் இந்த வசனத்துக்குள்ள தான் இருக்குது. ஒரு ஜின்களை பற்றியும் பேய்களை பற்றியும் நமக்கு தெரியாத அமானுஷங்களை, இந்த 4th டைமென்ஷனில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மனிதர்கள் என்ன தெரியாது அதெல்லாம், ஸோ அதை வச்சு தான் இங்கே நடத்தியிருப்பாங்க. ராணியின் தாக்குதல் அப்படி வச்சுக்கோங்க மைண்டில். துரை அப்படின்றவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் காட்டி முடிச்சோன்னா ஹீரோ இன்டர்வியூ வருது. ஹீரோ வர கார் டிஎன்ஐ பற்றி நான் ஏறின ஒரு படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 43ன்றது வந்து ஊட்டி டிஸ்ட்ரிக்டை குறிக்கிறதுக்காக 43. இந்த ஊட்டி, ராணியின் மலைகளின் மலைகளின் அரசி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். அந்த படம் மாநாடு படத்துல நம்ம சொல்லிட்டோம். டிசின்றது வந்து டி வந்து 4வது லிட்டரு, சின்றது 3வது லிட்டரு. 43 43 43 உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 33 33ன்றது டிகிரி, 33 டிகிரி ஃப்ரீமேஷன். அதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 6 வரும், அதை நீங்கள் 9வும் பயன்படுத்தலாம். அந்த 9 4 இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 13 வரும். ஸோ 9 13, இதை பற்றி நிறைய இடத்துல இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ ஹீரோட்டர் தான் ஆரம்பிக்குது. இவங்க நல்லா ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்றக்கா நிற்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்றக்கா நிற்பாங்க. அப்போ மேலே வந்து காக்கா விழுந்ததை டிஸ்டர்ப் பண்ணுவோம். அந்த காக்கா வந்து கீழே விழுந்தோன்னே அங்கே
பிளேட்டு எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸ் மட்டும் போட்டு அப்படியே போயிடுவாங்க. இது என்னன்னு புரியல எனக்கு. சரி விடுங்க, டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு போயிருவாங்க. டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு போகிறாங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு வந்தோம்னா ஹில் ஸ்டேஷன்ல இருந்தால் ஒரு வாட்டர் கேன் கொண்டு போகிறது கூட இங்கே அலோட் கிடையாது. நீங்கள் கொடைக்கானல் ஊட்டிலாம் போய் பாருங்கள், ஒரு சில இடத்துக்குலாம் போகிறப்போ வாட்டர் கேன் அந்த பாட்டில்ஸ்லாம் வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் இவங்க படத்தில் எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு காக்கா இறந்து கிடக்கு, அங்கே டிஃபன் பாக்ஸ் அவங்க சாப்பிட்ட குப்பையெல்லாம் அங்கேயே போட்டு போயிருக்காங்க. யோகி பாபு வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல ஒரு வீடு பார்க்குற ப்ரோக்கராக வந்திருப்பாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ரூமை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த வீட்டில் ஏற்கனவே ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன சார் எல்லாமே சுற்றி முற்றி ஸ்டீலால் மோல்டு பண்ணியிருக்கீங்க, எங்கே இங்கே உட்டே இல்லைன்னு, உட்டு இருந்துச்சுன்னா கரையை அரிச்சிரும், ஸோ இந்த ஊருக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, இனிமேல் போக போக தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு வந்து ஒரு திகில் அனுபவம் கொடுக்குற மாதிரி அவங்க பொண்ணை கட்டியிருப்பாங்க. அது சிமிலராக கனெக்டாக இருக்காது, நல்லா இருக்காது. அப்புறம் இங்கே ஒருத்தர் லீட் கிடச்சிருக்கோம், ஒரு மௌலியார்னு ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் வந்து பூசாரி மாதிரி, இந்த முஸ்லீம் பூசாரி மாதிரி இருப்பார். அவரை போய் பார்த்தா அந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வராங்க. அவர் வீட்டில் இல்லை, அவரோட ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாரு. அப்புறம் இவங்க வீட்டில் ஹீரோயினி வீட்டில் வந்து காக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. முதல் வந்து காக்கா வந்து எச்சரிக்கை கொடுக்குது, ரெண்டாவது தடவை வீட்லேயே வந்து எச்சரிக்கை கொடுக்குது. காக்கான்றது வந்து நம்ம முன்னோர்கள் ஆற்றல், அதாவது இந்த ஹீரோ ஹீரோயின் இவங்க ஃபேமிலி முன்னோர்கள் வந்து இது வேணாம் உங்களுக்கு சரி வராதுன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துறாங்க. முன்னாடியே சொல்லியிருக்கோம் காரணம் வந்து நம்ம முன்னோர்கள் வழியில் வருவாங்கன்னு. அந்த ஒய்ஃபு கொஞ்சம் பயத்தில் இருக்கும் போது இந்த ஒய்ஃபை கூப்பிட்டு பேசிட்டு லைட்டாக வந்துட்டு ரொமான்ஸ் போயிடும். ஸோ ஒரு பாட்டு போயிடும், ஒரு ரொமான்ஸ் சீன் வரும்னு வச்சுக்கோங்களேன், இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் வருது, அந்த ரொமான்ஸை ஃபுல்லாக முடியிருக்கே ஃபோன் வந்து தலைவருக்கு. ஃபோன் பண்ணி வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, இங்கே ஒரு பயமாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நிறைய விஷயம் நடக்கும், நம்ம தேவையில்லை கட் பண்ணிக்கலாம். வீட்டில் அவங்க ஒய்ஃபு தனியாக இருப்பாங்கல்ல, ஸோ அங்கே ரேடியோ வந்து பாட்டு போடும். அந்த பாட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் ராகங்கள் வரும், ஆர்ஆர் ராஸ் புட்டின் அப்படின்னு வரும், புட்டின் தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்காரு. ரஷ்யா பாட்டு மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு வரிகள்லாம் கவனிச்சுனா ராணின்றதெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டேஷனில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சார் டெலிஃபோன் ஒர்க் ஆகலை சார்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவங்க ஃபோன் லைனு ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும், ஆனால் அந்த ஒர்க் ஆகாத லைனுக்கு கால் வரும். யார் கால் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இருக்க சுந்தர்சியோட வீட்டில் இருந்தால் கால் வந்திருக்கும், ஆனால் அந்த டைமிங்கில் அவர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ இதான் டேவில் திருப்பி ஒரு வீட்டுக்கு போவார். காலைல வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அங்கிலமாக வந்து நிற்பாங்க, வந்து ஒய்ஃப் கூட அப்படி அப்படின்னு இருந்துட்டு இருப்பார், இருந்துட்டு அப்படி அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் வருது, அவங்க ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க. ஃபோன் அவங்க ஒய்ஃப்ட்டு இருந்து வருது, என்ன வீட்டுக்குலேருந்து கால் பண்ணிட்டு நீங்கள் கேட்கும்போது, நாங்கள் வீட்டில் இருக்கேன், நான் குழந்தை ஸ்கூலில் விட்டு நான் ஷாப்பிங் வந்துட்டேன்னு இவருக்கு பகீர்னு இருக்கு. யாராவது நம்ம உள்ள நம்ம நேரத்தில் ஒய்ஃப் கூட தான் இருந்தால் இப்போ நான் தெரியும் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஷாக் ஆகுது. வீடியோ கால் பண்ணுறப்ப என்ன சம்மந்தமாக வீடியோ கால் பண்ணுறேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பட்டா, அவங்க ஒய்ஃப் வந்து ஷாப்பிங்கில் தான் இருக்காங்க, இவர் வந்து வீட்டில் தான் இருக்காரு. அப்போ ஏதோ ஒரு மேட்டர் நடக்குதுறான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ரிவல் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்த லேடி யார் அப்படின்னா, இந்த கேரக்டர் தான் காட்டுவாங்க. இந்த கேரக்டர் தான் இந்த டெவில் கேரக்டர், ஒரு மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப் மாதிரி இவர் கூட. சரி ரைட்டு, நம்ம ஹீரோயின் இந்த வில்லனை காட்ட வெள்ளியை காட்டும் போது பிளாக் ட்ரெஸ்ஸில் காட்டுறாங்க, இங்கிட்ட மிரரில் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க. ஸோ இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ட்வீன் கேரக்டர்ன்றது, ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளை, ஒன்று உள்ள ஒன்று வெளியே, இதான் மேட்ரு, இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மௌலியரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது, யார் என் வீட்டுக்குள்ளே என்ன ஒய்ஃப் மாதிரியே ஒரு உருவம் வந்துச்சு, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஓ வந்துட்டாளா அப்படிங்கிறாங்க. ஷீலான்ற பேர் இப்போ தான் டெவல் ஆகுது, அதாவது இந்த டெவல் பேர் ஷீலா, ஷிலா ஷிலா வந்துட்டாளாங்கன்னு. யாரும் அந்த ஷீலாங்க இருக்கும்போது, அப்போ நான் 4440 ரூபா அந்த குரான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை நான் முடிச்சோடனே வரேன், நீ உயிரோடு இருந்தால் நான் அவங்க வந்து சொல்கிறேன்னுவார். அடுத்த ஷாட்டில் வந்து அவங்க குழந்தைய வந்து அவங்க அம்மா வேஷத்தில் போய் டார்கெட் பண்ணிடும், டார்கெட் பண்ணி நாக்க வச்சு ஏதோ அப்படின்னு நக்கிட்டு போயிடும். நக்கணுன்னு என்ன ஆகும் அப்படின்னா வசியமான மாதிரி ஆகிடும் அந்த பிள்ளை பாவம். இவர் ஸ்டேஷன்லேருந்து அவங்க இதை இங்கே முஸ்லீம்களை சுற்றி தான் இந்த கதை நடந்துட்டு இருக்கும். ஸ்டேஷனில் ஒருத்தர் முஸ்லீம் இருப்பார், அவருடைய சொந்தக்காரங்க வந்து இந்த குரான் இதெல்லாம் ஊதுவாங்கல்ல, அந்த மசூதியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பார். அவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை மாதிரி தொழுவீங்க, அந்த தொழுகிறத பற்றிலாம் கேட்டிருப்பாரு. தொழுகிறப்ப அவர் சொல்லுவார், நாங்கள் ஈவினிங் சன்ரைஸ் ஆன பிறகு தொழுவோம், டைமிங் கரெக்டாக சொல்கிறாரு, 6:42 நாங்கள் தொழுக ஆரம்பிப்போம்னு சொல்கிறாரு. அந்த 6:42ன்றது இந்த 42 நீ கூப்பிட்டீங்கன்னா 6:06 வரும், இந்த 6:06ன்ற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ணுறேன். அந்த வீட்டிலேருந்து கால் வருது, எங்கே வாங்க இப்போ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி வந்து இப்படி ஏதோ பண்ணிட்டாங்க, குழந்தைக்கு உடம்புலாம் ரேஷஸாக இருக்குது, பயப்படுறா ரொம்ப பயம் வாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் குழந்தைய பார்த்துட்டு இருக்க டைமில் ஒரு ஃபோன் வருது, அங்கே ஒய்ஃப்ட்டு இருந்து, அதாவது வீட்டிலேருந்து வருது, எங்கே இப்படி குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எப்போ முன்னாடி சொன்னாங்களோ அதே ரிப்பீட்டு இவர் ஃபோனுக்கு வருது. இவர் ஷாக் ஆகிறாருன்னா, ஒய்ஃபு கண் மாடி இருக்குது, குழந்தைங்க கண் மாடி இருக்குது, இவன் வீட்டிலேருந்து கால் பண்ணுறான்னு சொல்லி, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி போகலாம் பார்ப்பாரு. ஆனால் விட மாட்டாங்க, குழந்தையினையும் கூட்டி போயிடலாம், அவ்வளோமா ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, குழந்தைய கூட்டி போகணும் சொல்லி கூட்டி போக சொல்லிடுவாங்க. கூட்டி போய்ட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த ராணி அங்கே உட்காந்து இந்த ஒரு இந்த என்ன சொல்கிறது ஒரு இச்சையான மைண்ட் செட்டில் இருக்குது. அங்கே அவங்களோட பெட்டில் படுத்து உருண்டுகிட்டு இருக்குது, அங்கே பட்டர்ஃப்ளை காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் இங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பாங்க, இங்கே உள்ள அந்த ராணி இருப்பாள். ஸோ அந்த ராணி வந்து உள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இதான் மறைவுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராணி உள்ளே இறங்குறா அப்படின்னா முதல் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும், ஒன்றும் பயந்தவங்களாக இருக்கணும், இல்லை அவளை டிஸ்டர்ப். இது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதாக இருக்கும், இது வேணாம் தவிர்த்துக்கலாம். உள்ளே வந்தோன்னா அவங்க ஹஸ்பண்டோட அந்த ட்ரெஸ் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்து ஒரு மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஆசை இருக்க மாதிரி காட்டியிருக்கோம்.
அவங்க குழந்தை பயந்துக்கிட்டு கத்தும் போது உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பூசாரி மாதிரி ஒருத்தர் வந்து மந்திரம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த பூசாரி வரட்டிச்சு வரட்டி விட்டுருவாங்க. பார்த்தா அந்த பூசாரி இந்த பேயை வரட்டுறது வந்திருப்பாரு. அந்த பேய் வந்து மேலே இருந்திருக்கு, ஆனால் வரட்டிடுவார், அந்த இடத்துலருந்து வரட்டிடுவார், ஆனால் முழுமையாக வரட்ட முடியலன்னு சொல்லி அந்த மௌலிகிட்ட போய் சொல்கிறாரு. நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு அவங்க வீட்டிலேருந்து வரட்டிட்டேன், ஆனால் அந்த முழுமையாக வரட்டணும்னா நீங்கள் தான் விட்டணும், நீங்கள் அந்த மந்திரத்தெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு எப்படியாவது முடிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடுவார். இப்படி சொன்னோடனே ஏன்னா எனக்கே ஸ்டேஜ் போடுறீங்கன்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு கொல்ல போகும். அப்புறம் நம்ம மௌலியர் வந்துருவாப்புல அவரையும் பார்த்துட்டு அவரை போட்டு தள்ளுவோம், ரெண்டு பேருமே போட்டு தள்ளிடுவோம். அவர் இவரை விட்டுட்டு மௌலியரை போட்டு தள்ளிடும். வீட்டுக்குள்ளே போய் உட்காருவார். வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும், வெளியே பார்த்தா வெள்ளை பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உள்ளே விளாடுற கேமில் வந்து ஒயிட் ராணி இருக்கா, வெளியே விளாடுற கேமில் பிளாக் ராணி இருக்கா, அதாவது மக்கள் மத்தியில் காட்டப்படுற ஒரு ராணி வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆனால் உள்ளுக்குள்ளே ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு ராணி ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கா. இதை நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க மறைமுகமாக. இவரை அடித்து மரத்தில் சொருகி வச்சுட்டு போயிடும். மரத்தில் சொருகி வச்சோடனே இந்த கரையான்லாம் அடிச்சு விட்ருக்கோம். அப்போ தான் அவர் கொஞ்சம் அந்த ரிப்போர்ட்லாம் எடுப்பாங்கள்ல, எப்போ செத்தார், என்னாச்சு, எப்படி வச்சுக்கொண்டாங்க, என்ன ஆயுதத்தை வச்சுக்கொண்டாங்க, எப்படி செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவரோட ஃபோட்டோஸ்லாம் நோட் பண்ணும்போது அதில் 16113 சொல்லி ஒரு நம்பரை குறிச்சு வச்சிருக்காரு. யார் குறிச்சு வச்சிருக்கா அப்படின்னா அந்த மௌலியன்றத முஸ்லீம் துறவி மாதிரி இருக்கார்ல, அவர் பண்ணியிருக்காரு. இது என்னென்னு அவருக்கு ஒரு தீட்டி இருந்திருக்கு, அதை எடுத்து க்ளோஸ்அப்பில் பார்த்து அவர் என்கிட்ட நாளைக்கு வந்து இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான். ஆனால் அவனை சாக போகிற டைமிங்கில் முள் கம்பியை வச்சு வரைஞ்சிருக்கான் அந்த நம்பரை. இது மூலிமா எனக்கு ஏதோ மெசேஜ் கொடுத்துருக்கான் போலன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இங்கே பிளட் குரூப் வந்துருச்சு. அதை ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல, அங்கேருந்து ஒரு அச்சச்சுன்னு ஒரு பிளட் குரூப் வந்துருக்கு. இது ரேர் பிளட் குரூப்பு, இது எப்படி இங்கே இருந்துச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இது சூரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் இருக்கும். சூரத்து அப்புறம் மும்பையை பற்றி சொல்லுவாங்க. இதை மும்பை பிளட்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மும்பை பிளட்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம போய் தெரிய பார்க்குறோம், சூரத்துக்கும் மும்பைக்கும் சிமிலராக ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் தான். இந்த 3 மணி நேரம் ட்ராவலில் ரெண்டுமே இந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது. இதுக்கு மேலே கராச்சின்னு சொல்லி ஒரு ஏரியாவெலாம் இருக்கும், இந்த பாகிஸ்தான் அந்த லைன் வந்துடும். இங்கே தான் நம்மளுடைய சலார் படத்தில் வந்து ஒரு நகரத்தை வந்து அழிச்சிருப்பாங்க இல்லை இந்தியாவிலேருந்து, ஆனால் அந்த நகரத்தில் வந்து தான் ஒட்டுமொத்த இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை. அந்த காட்டக்கூடிய மேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஊரும் இந்த சூரத்துக்கு மேலே தான் இருக்கும். ஸோ மேப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரில அப்படின்னா நம்மளுடைய சலார் படத்தை டீடைல் பண்ணியிருக்கோம், அதை போய் மொத்தமாக பார்த்துக்கோங்க. இது ஒத்து மொத்தமாக இந்த இந்தியாவிலேயே 1 மில்லியன் பேருக்கு இருக்குது இந்த பிளட் குரூப். 1 மில்லியன்னா 10 லட்சம் பேருக்கு இந்த பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுக்கு மும்பை பிளட்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா சைடு, அந்த குஜராத்திலேருந்து ஆரம்பிக்குது. குஜராத்திலேருந்து மகாராஷ்டிரா அந்த ரிலீஜன் அந்த சைடில் தான் இருக்குது அதிகமாக. இவங்களோட பிளட் குரூப் இங்கே தான் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ஹச்ன்ற பிளட் குரூப் ரேரான ஆட்கள் ஃபுல்லாக எங்கே இருக்காங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, அப்புறம் மும்பைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 இடங்களில் வந்து இந்த பிளட் குரூப் இருக்குது. வேற எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இல்லை, இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லை. நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் வரைக்கும் இது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குன்றாங்க. செத்து போனவர் ஓ பாசிட்டிவ், ஆனால் கூட இருந்தார் பிளட் குரூப்பு ஹச்ச் பிளட் குரூப்பு. அப்போ இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ ஹச்ச் பிளட் குரூப் இருக்கவன் தான் அந்த குற்றவாளியாக இருக்கணும், அவனை தேடி கண்டுபிடிக்கின்றாங்க. வெளியே வந்தோன்னே இந்த வீட்டு கணேஷ் சொல்கிறாப்புல, என்ன சார் நம்ம இங்கே நடத்திட்டு இருக்க கேஸ் என்னன்னா மும்பை வரைக்கும் போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்போ பேசிட்டு, ஆமாம் எனக்கு தாண்டா குழப்பமாக இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது பெரிய சிக்கலில் கொண்டு போய் பாட்டும் போலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் வீட்டு கணேஷ் சொல்கிறாப்புல, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல இப்போ பைரவ அஷ்டமி நடந்துட்டு இருக்கு, நீங்கள் இப்போ பதவி ஏற்க வேணாம், நீங்கள் வந்து ஒரு 3-4 நாள் கழித்து நீங்கள் போய் ஸ்டேஷனில் பதவி ஏற்றுக்கோங்க, அது வரைக்கும் எடுக்காதீங்கன்னு சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா இப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாரு. இந்த பைரவி அஷ்டமின்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இது முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தானே, இதில் எதுக்கு பைரவ அஷ்டமி கொண்டு வரணுன்றனா இந்த லூப்பில் பைரவரை தவிர்த்துட்டு போக முடியாது, அதுக்காக தான் சேர்த்துருக்காங்க பைரவ அஷ்டமி. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, அஷ்டமின்றது வந்து பலி கொடுக்குற நாள், அதுதான் நடந்துகிட்ருக்கீங்க. அது பைரவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடம்னா பைரவர் வந்து காலத்தை கடக்கக்கூடிய ஒரு ஆள், இது காலம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். அந்த நாய் வந்து ஸ்மெல் பண்ணி கொண்டு வரதுக்காக கொட்டி வச்சுருப்பாங்க. நாய் ஸ்மெல் பண்ணும்போது அவங்க பெட்டில் வந்து 2 பேர் இருந்தாங்க, அந்த ஷிலாவும் ஹீரோவும் பிளட்டில் இருந்தாங்கல்ல, ஒன்றா இருந்தாங்கல்ல. ஸோ ஸ்மெல் பண்ணி ஹீரோவை கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் ராணியை கண்டுபிடிக்கிறாங்க. செக் பண்ணி வரும்போது ஒரு வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இவர் கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல தான் அவர் இருந்திருக்காங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க. இதை ராணி வெளியே இருந்து ஒரு போட்டில் இருந்து பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே இதுன்னா எல்லாமே உட்டில் செய்யப்பட்டது இருக்குது. ஆனால் இங்கே உட்டில் செஞ்சால் கரையை அரைச்சிருமே, எங்கே மட்டும் எப்படி அரைக்காமல் இருக்குன்னா அப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த கோரப்புல் மீன் இதெல்லாம் இங்கே தான் வரையப்பட்டிருக்கு. அப்போ விஷயமே இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாப்ல. என்னோடய டாகும் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு செக் பண்ணி மேலே வந்து பார்ப்பாரு. பார்த்தா அவங்க டாக் இங்கே தான் இருக்கும், பேய் பிடிக்கப்பட்ட டாக், அதாவது பைத்தியமாக்கி உட்டில் அலைய விட்டாங்க இல்லை அந்த டாக். ஸோ இப்போ அந்த டாக் வந்து வளர்த்தவங்களே கிடைக்கும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன். இவர் செக் பண்ணிட்டு இருக்கும் போது 9 லட்சம் பேர்கிட்ட இந்த பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோடனே இங்கே ஃபில்டர் பண்ணுறாங்க.
அப்புறம் ஃபில்டர் பண்ணும்போது இதில் பெண்களை மட்டும் ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல. பெண்களை மட்டும் ஃபில்டர் பண்ணதில் 13,186 பேர் வராங்க, அதாவது 25 வயசு இருக்க பெண்களுக்கு. நோட் பண்ணிக்கோங்க, இங்கே 13 நம்பரு குறிச்சிக்கோங்க. 13 நாளையும் குறிக்கும், 13 குறிக்கும். 186 வந்து இந்த 18 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 வரும். அந்த 9 அந்த 6 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு திருப்பி என்ன வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 15. 15 கூட்டிங்கன்னா 6. ஸோ சிமிலராக உங்களுக்கு 6, 9. 6 வந்து ரெண்டு தன்மை உள்ளது, 9 குறிக்கலாம், 6 வச்சுக்கலாம். ஸோ 13, 9 இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் தான் ஒன்று, இங்கிலீஷில் சைன் போடணும் இல்லை அவங்க மதர் டேங்கில் போடணும். இங்கே என்ன அரபிக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவங்களோட மதர் டேங்க் அது அரபிக்கான்னு சொன்னோடனே ஆமான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஷிலாவோட மதர் டேங்க் அரபிக், அப்போ தான் அவருக்கு தெரியுது சார் நம்ம இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதே சிகாபுரா ஹில் தானே சார், உங்கள் பேருக்கு சிமிலராக கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னோடனே அந்த பொண்ணோட ஃபோட்டோ கிடைக்குது. இந்த ஃபோட்டோ கொண்டு போய் அவங்க குழந்தைகிட்ட காட்டுறாங்க. அவங்க குழந்தை பார்த்தோன்னே டக்குனு பேய் மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஸோ அந்த நாக்கை வச்சு நக்கி மை அவசியம் பண்ணியிருந்தால, ஸோ நான் இங்கே தான் டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே திட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு மன உளைச்சலில் திருப்பி ஸ்டேஷனுக்கே போகிறாப்ல. அங்கே ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு வரிகள் எழுதப்பட்டிருக்கு, இறைவன் உன்னுடன் உன்னை மட்டும் அல்ல உன் உள்ளத்தையும் நன்கு அறிவான்னு போட்டிருக்கு. அங்கே கீழே குரான் போட்டு கீழே அந்த நம்பர் போட்டிருக்காங்கல்ல, இந்த நம்பர் மாதிரி தான் அவர் எழுதி வச்சிருந்த நம்பரும், 16, 113 போட்டிருந்துச்சு. இவர் மண்டைகளை ஓடிட்டே இருந்திருக்கு. அந்த குரானில் ஏதோ ஒரு வரிகளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது குரான் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வேமா கொண்டு வந்து கொடுக்குறாப்ல, கபீர்ன்ற ஒருத்தர் கொண்டு எம் கபீர் அப்படின்ற வந்து அம்மா வந்து கொடுக்குறாரு. அவருடைய 16 அதிகாரத்தில் 113 அந்த வசனத்தில் பார்க்குறாங்க. அந்த வசனத்தை கவனிங்களேன், ஒருத்தன் தூதன் வருவான், ஒருத்தன் வருவான் வந்து மக்களுக்கு நல்லது சொல்ல வருவான், பேச யாரும் கேட்க மாட்டாங்க, உதாசனப்படுத்துவாங்க, அவனே அவமானப்படுத்தி அனுப்பிவிட்ருவாங்க, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கும் மக்களுக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அது என்ன டைலாக் சொல்ல வரையும் தெரியுதா, தூதன் வருவான் மாறி பெளியும் மக்கள் துரத்தி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் மழை வந்து சரி பண்ணு சொல்லுவாங்க. இல்லை நம்மளுடைய 1000 ஒரு டைலாக்கு, அதே டைலாக் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான், எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ ஒருத்தர் வந்து முன்னாடியே வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ண வந்திருக்கான், அவனை இந்த மக்கள் யாரும் மதிக்காமல் உதாசனப்படுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை இந்த ஊரில் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஊரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னோடனே டக்குனு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் சார் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கேருந்து 5 கிலோமீட்டருக்கு மேலே போனீங்கன்னா மலை மேலே ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் பாருங்கன்றாங்க. இங்கே திருப்பி கார் நம்பர் TN உங்களுக்கு தெரியும், 48 ஊட்டி, ஜின்றது 11 ஜெமினியை குடிச்சது, 62 நீங்கள் கூட்டினா 8, அதே மாதிரி 16 கூட்டினா 8, 8-16. ஸோ அங்கே உங்களுக்கு 18 ஜின்றது வந்து 11 குறிக்கும், 16 வந்து உங்களுக்கு குறிக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், 7 நம்பரை குறிக்குது. 16 கூட்டினா 7, 11, 7 வந்து ஜெமினியையும் 7 நம்பரையும் குறிக்குது. இந்த 7 நம்பர் எங்கே வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முக்கியமான ஆட்களுக்கு வா சிவபாலன் கேட்பாங்க, இவர் ஷாக் ஆகிறாரு, சிவபாலனா அப்படின்னு ஷாக் ஆகிறார். ஏன்னா இவரோட உண்மையான பேர் சிவபாலன். அப்போ தான் சொல்கிறார், இவர் பேர் செல்லி என்ன சிவபாலன் கிடையாதுன்னு சொன்னேன், இல்லை இல்லை 5 வரைக்கும் சிவபாலன் தான் கூப்பிட்டாங்கன்னு, இந்த பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். மனித ஆற்றலால் இந்த இயற்கையை கட்டுப்படுத்தவும் முடியும், செழிப்பாக வாழ வைக்கவும் முடியும், மொத்தமாக அழித்து நாசம் பண்ணவும் முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. இந்த பிரபஞ்சத்தை மொத்தமாக உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு சொல்கிறது தான் கான்செப்ட். இப்போ சொல்கிறது, ஆனால் இந்த மனுஷங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வெறும் சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லா தூங்குறதுக்கும் மட்டுமே இந்த ஆற்றலை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாப்ல. அதை மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்கள் உங்கள் மைண்டை மனசை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், மன மதியை கட் பண்ணிட்டு கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களால் எல்லாமே பண்ண முடியும். மதியின்னு சொல்கிறது நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆற்றலை எடுக்கிறது தான் சொல்கிறாரு. அந்த ஆற்றலை அடித்து நீங்கள் உங்களுடைய உண்மையான அறிவை பெற்றுட்டீங்க அப்படின்னா எவ்ரி திங் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் சொல்கிறாரு. இந்த எவ்ரி திங்கிறது என்னது, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஞானம் தான் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறார், ஆமாம் சார் கரெக்டு தான், ஏன்னா நான் கொஞ்சம் அந்த மௌலியர் வந்து ஒரு ஹிடன் மெசேஜ் மாதிரி கொடுத்துருந்தாரு, அந்த ஹிடன் மெசேஜை டிகோட் பண்ண பிறகு தான் உங்ககிட்ட நான் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் மௌலி என்னோட சிஷியன் தான், நான் தான் அந்த யோகக்கலையெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு ஷீலா பற்றி கேட்குறாங்க. ஷீலா வந்து எதுக்காக என் கூட இந்த மாதிரி இருந்தா அப்படின்னு சொன்னோடனே அவளுடைய மேஜிக் விளையை ஆரம்பிச்சிட்டாலா, அதாவது மாந்திரிய விளையை ஆரம்பிச்சிட்டாலும் கேட்கும்போது, அப்படி நான் மாந்திரிய விளையை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி உங்கள் டீட்டெயிலாக கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கும்போது கடவுள் உருவாக்குனது வந்து ஹியூமன்ஸை உருவாக்குனாரு, ஹியூமன்ஸை உருவாக்கிட்டு ஹியூமன்ஸ்க்கு நல்லது கிட்டது தெரியணுன்றக்காக டெவில்ஸையும் உருவாக்குனார், அதாவது அந்த ஜின்களையும் உருவாக்கியிருக்காரு. அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மனிதனுக்கு நல்லது கிட்டது தெரியுன்றக்காக நல்லதையும் உருவாக்கியிருக்காரு கெட்டதையும் உருவாக்கியிருக்காரு. இங்கே இந்த கான்செப்ட் படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம கான்செப்ட் உண்மையாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ரியாலிட்டியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல்ல உருவாக்கப்பட்டது இவங்க தான், மனிதனை உருவாக்க போய் ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி ஃபெயிலியரான இனங்கள் தான் இந்த ஜின் இனங்கள், இந்த நாகர்கள் இனம், இதெல்லாம் ஃபெயிலியரான இனங்கள், ஃபுல்லாக பர்ஃபெக்டாக உருவாக்கப்பட்ட இனம் தான் மனித இனம். நம்மளை பார்த்து கால் பண்ணி வச்சுட்டு தான் இந்த எல்லா செட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கான்செப்டை அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஜின்கள் வந்து நெருப்பால் உருவாக்கப்பட்டிருக்கு, ஆனால் மனிதர்கள் வந்து இந்த நிலத்து மண்ணால் உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜின் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, டெவில் சாத்தான்னு சொல்லுவாங்க, சாத்தான். எல்லா ரிலீஜன்லேயும் வேறு வேறு மாதிரி கான்செப்ட் இருக்கும், ஆனால் ஸ்கிரிப்ட் ஒன்று தான், அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிட்டாங்க, அவ்வளோதான். சிலா வந்து சூரத்தில் பிறந்திருக்கா, அவளுக்கு எதுக்கு இந்த சிகாராபுரம் மகிழ் இங்கே வந்து எல்லா மக்களையும் இன்னசென்டான மக்கள்லாம் கொண்டுகிட்டு இருக்கா என்ன சம்மந்தம் சொல்லும்போது,
அப்போ தான் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் போகுது. அந்த ஸ்கிரிப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பழையங்காலத்து ஊட்டியை காட்டுறாங்க. அங்கே வந்து ஜென்கள்லாம் இங்கே வசித்து வந்துட்டு இருந்துச்சு, அப்போயே குடிசை போட்டு வாழ்ந்துருக்காங்க போல், தார்பாயெலாம் இருந்திருக்கு அந்த டைமில், சரி தெரியல நமக்கு, ரைட் ரைட்டு விடுங்க. ஸோ ஜின்கள் வந்து வசிச்சு இருந்திருக்கு இந்த ஊட்டி மலைப்பகுதியில். ஜின்களை பொறுத்த வரைக்கும் டார்க்னஸ்ஸும் கூலிங்கான கிளைமேட்டும் வந்து அதுகளுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஹில் ஸ்டேஷன் அமைஞ்சோடனே இந்த இடத்த நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி இந்த இடத்த நமக்கு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க மக்கள்லாம் விரட்டி விட்டு கொலை பண்ணிட்டு அங்கேருந்து இதை இச்சைகள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இந்த காம உணர்வுகள் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, லெஸ்பியன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மக்களை கொண்டுட்டு இருக்காங்க. இது எதிர்க்கிற ஒரு கூட்டம் உருவாச்சு. அதாவது ஒருத்தன் பயந்து விடுறான்னா இன்னொருத்தன் எதிர்த்து நிற்பான்ல, ஸோ அந்த மாதிரி எதிர்த்து விடுற கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டங்கள் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த மக்கள் இந்த ஜின்னை எதிர்க்கிறதாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க டைமிங்கில் ஒரு நபரை காட்டுவாங்க, பின்புறந்தான் காட்டுவாங்க. ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், சூரியன் நட்சத்திரம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதே சூரிய அடையாளம் தான் நம்முடைய ஹீரோ உடம்புல இருக்கும். அப்போ சொல்லுவார், இதை இப்போ சொல்ல மாட்டாங்க, கொஞ்ச நேரங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரமலான் நாள், ஒரு ஹோலிடே, அந்த ஹோலிடே டயத்தில் தான் அந்த இந்த ஜின்கள்லாம் அடைக்கிறாங்க. எப்படி அடைக்கிறாங்க அப்படின்னா, வெளியூர்லேருந்து மிகப்பெரிய ஒரு துறவிகள் மாதிரி வந்து இந்த ஜின்களை அடைச்சிடுறாங்க. ஆறு ஜின்கள், நோட் பண்ணிக்கோங்க, ஆறு பேர் வந்து அடைக்கிறாப்புல அடக்கி அந்த கடவுளை கும்பிட்டு அந்த ஆறு ஜின்களையும் கொண்டுடுறாங்க. அந்த ஆறு ஜின்களையும் தூக்கில் போடும் போது டைமிங்கில் ஒரு சாபம் ஓடுது, நீங்கள் இப்போ வேணால் என்ன அழிக்கலாம், நான் திருப்பி பறப்பேன், திருப்பி பிறந்து இந்த ஊரை திருப்பி டேக் ஓவர் பண்ணி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நான் டார்க்னஸ்க்கு கண்ட்ரோலில் கொண்டு வருவேன், கொண்டு வந்துட்டு இந்த ஊரை முத கட்டங்கட்டி அழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகுது. இவங்க அந்த ஆறு ஜனங்களையும் அடித்து கொண்டுடுறாங்க. இந்த மாதிரி சாபம்லாம் விட்டுட்டு நான் திருப்பி பிறப்போன்னு சொல்லிட்டு போய் செத்து போயிருக்கு. செத்து போகும்போது இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஓகே செத்து போச்சு அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைப்பாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த ஜென்கள் திருப்பி திருப்பி பறந்துகிட்டே இருந்திருக்கு, ஆனால் மனுஷனாக பறக்க முடியல. ஒரு சில குவாலிஃபிகேஷன் வேணும்ல, ஃபெயிலியர் மாடல்ஸ் தாங்க அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. அது தெளிவாக சொன்னால் அந்த காலத்தில் புரியாதுன்றக்காக இப்படி ஒரு ஸ்கிரிப்டாக சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆறு ஜின்களும் திருப்பி திருப்பி பறக்க ட்ரை பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. கோரப்புல் வந்து முதல் பிறவி, அதாவது முதல் அறிவுள்ள ஒரு உயிரினம். ஒரு செல் இரு செல் சொல்கிறாங்களே அந்த மாதிரி, ஒரு கோரப்புல் வந்து முதல் அறிவு, மீன் வந்து ரெண்டாவது அறிவு, மூணாவது அறிவு வந்து இந்த கரையான், நாலாவது அறிவு பாம்பு, அஞ்சாவது அறிவு நாய். அவள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாய் வந்து இந்த கெட்டவங்களுக்குலாம் எதிரான விஷயம் தான் ப்ரோ, அது என்ன ப்ரோ, அவங்க வந்து ஆதரவாக சொல்கிறாங்க, இது வந்து வேறு மேட்ரு, நல்லதுலேயும் கெட்டதை ஒழிச்சு வைப்பாங்க இல்லை, அந்த மாதிரி இது கெட்டதுக்குள்ள நல்லதை ஒழிச்சு வைப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். இதனால தான் முஸ்லீம்கள் யாருமே நாய்கள் வளர்க்க மாட்டாங்கன்ற ஒரு கான்செப்ட். இது வந்து வேறு ஒரு கதையை உருவாக்கி வேறு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. ஆனால் ரகசியம் வேறு, நம்ம சொல்கிற விஷயம்லாம் வேறு. இந்த ஸ்கிரிப்ட் படி நம்ம போயிடுவோம், ஏன்னா நம்ம விஷயத்தை இதற்குள்ளே கொண்டு வந்தோம்னா இந்த ஸ்கிரிப்ட் கொலாப்ஸ் ஆகிரும். ஸோ அதை நம்ம இங்கே பேச வேணும். அது சொன்னோடனே அப்புறம் இதில் வந்து இதை பற்றி இப்போ இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ அதனால தான் இவங்க இந்த கோரப்புல் மீன் இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. இதில் என்ன லக்கீலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, குஜராத் பூகம்பம் 2001 பூகம்பம் பறக்குது. எல்லா குழந்தைங்களும் அம்மா அப்பா எங்கேயும் சாப்பாடுக்காக அழுகிட்டு இருக்கு. இந்த ஒரே ஒரு பிள்ளை மட்டும் அழுகாம இன்னசென்ட்டாக அமைதியாக உட்காந்து மிஸ்ட்ரீஸ் மாதிரி உட்காந்துருக்கு. இது இவங்களுக்கு கொஞ்சம் வியடாக இருந்திருக்கு, என்னடா வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லி வளர வளர அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்குது, செவுத்தில் வரைய ஆரம்பிக்குது, சம்மந்தமில்லாமல் விஷயங்கள்லாம் வரைய ஆரம்பிக்குது. அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலுமினாடி சிம்பிள், காகம், நாகம், மீன், கரையான் இந்த மாதிரி நிறையா வளர்ந்துருக்கும். பேய்கள் இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கோம். ஸ்டாரு, டெவில், சாத்தானுக்கு சம்மந்தப்பட்டது, இலுமினாடி சம்மந்தப்பட்ட சிம்பிள்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுட்ருக்கோம். அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஒயிட்ட ஹேரு, ஒயிட் உடம்பு, இதை பார்த்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணி கலாய்ப்பாங்க, மென்டலாக அஃபெக்ட் ஆகுது. இதுதான் இந்த படம் பார்த்தீங்களா, ஒரு கிஃப்ட் வச்சு ஒரு பையன் சைக்கோ மாதிரி கொண்டு வந்துருப்பான்ல, ராட்சசன். அந்த ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்களா, அந்த படத்தில் எப்படி இப்படி எல்லாருமே கிண்டல் பண்ணி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருப்பான்ல, அது மாதிரி கான்செப்ட் தான். ட்ரிகர் பண்ணி வருதே நம்ம ஆளுதாங்க, சரியாக சரியாமல் விஷயம் பண்ணாமல் விட்டுட்டு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்க ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா சரியாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்கங்க, சரியில்லைனா சரியில்லைன்னு சொல்லி புரியாதீங்க. இந்த மாதிரி முட்டாள்தனம் வேலை பார்த்து தான் அதுக்கான அழிவை நம்மளே தெளிக்கிறோம். இதான் விஷயம். இதை பார்த்து கடுப்பாக இந்த பொண்ணு தன்னைத்தானே மாற்றிக்கிட்டா, கருப்பு கலர் எல்லா மாதிரி நார்மலாக இருக்க பொண்ணுங்க மாதிரி மாறுறா, ஒட்டகச்சிங்க மேலே ஏறி பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கா, கிட்டத்தட்ட ராஜஸ்தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல அவங்க கூடாரம் போட்டு இந்த மாதிரி நெருப்பு மூட்டி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவர் நெருப்புக்குள்ளேயே கை விட்டுருவா, ஆனால் கை சூடாது. இதை பார்த்து ஷாக் ஆகுறா, இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஷாக் ஆகிறா. எல்லா மனிதர்களுக்கும் நார்மலாக நடக்கிற விஷயம் இவளுக்கு அப் நார்மலாக நடக்குது. இந்த குரான் ஊதுறது, இந்த குரான் புத்தகம், இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இவளுக்கு அப் நார்மலாக இருந்திருக்கு. அந்த மசூதியில் ஒரு ஓதுவாங்கல்ல, அது ஓதுறதுலாம் அவருக்கு பயம் கொடுத்தது, இரிட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் அவர் ஜின் புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார், அதாவது ஜின்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ படிக்கும்போது அந்த புக்கில் சொல்கிறாங்க அந்த குழந்தை கர்ப்பம், அதை பற்றிலாம் அப்போ தான் தெரிஞ்சுக்கிறார். காகம்,
வவ்வால் இந்த காகம்ன்றது வந்து நீங்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து காகத்து மூலயமா இங்கே வருவாங்கன்றது ஒரு விஷயம். ஏன்னா காகத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்குது, மனித மூளையிலையும் அப்சர்வ் பண்ண முடியும், தன்னோட வாழ்க்கையும் வாழ முடியும். ஸோ ரெண்டு விஷயத்தை அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்றனால நல்லவனும் காகத்தில் வருவான், கெட்டவனும் காகத்தில் வருவான். இது இந்த கான்செப்ட் அவங்க எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா, காகம்னாலே கெட்டது, செத்து போயிட்டாலே அவன் பெயின்றாங்க இல்லை, அந்த கான்செப்டை தான் காட்டியிருப்பாங்க. இது நம்ம ஃபுல்லாக எடுத்துக்க வேணாம், இந்த படத்தில் மட்டும் அந்த ஸ்கிரிப்டுக்காக எடுத்துக்குவோம். அப்புறம் யார் யார் இல்லாத தமிழ் புக்கில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பா, ஜீன்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறா. அப்போ இந்த ஒரு அறிவிலிருந்து அஞ்சு அறிவு இருக்கக்கூடிய ஜீவன்கள்லாம் நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகிருக்க காரணம் இதுதான் போல் அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறா. ஒரு ட்ரீம் வருது அவளுக்கு, அந்த ட்ரீம் மூலிமா அவளுக்கு பூர்வ ஜென்மத்தோட நடந்த விஷயங்கள்லாம் மைண்டில் ரிஹர்சல் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரீம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டு வரைஞ்சி பார்க்குறா, இவளுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஞாபகம் வருது. அப்புறம் தான் அவள் வந்து நம்ம ஒரு ஜின்னுன்னு புரிஞ்சுக்கிறாள். கங்கா சந்திரமியா மாறினா சந்திரமியா மாறினான்னா இல்லை, அதே கான்செப்ட் தான். கங்கா வந்து இந்த ஸ்ரீ கங்கான்ற பாருங்க, இந்த ஷிலா வந்து ஜின்னா உணர்ந்தா ஜின்னா மாறினா, அப்புறம் ஜின்னாவே ட்ரெஸ் மாட்டி அவங்க முன்னோர்கள் மாதிரி மாறிட்டான். ஆனால் வெளி உலகத்துக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டு வெளியே வருவாள், வீட்டுக்குள்ளே அந்த அதை பர்சனல் உலகத்தில் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கா. இது ரெட்டை ராணி தத்துவம், அதே மாதிரி ரெட்டை ராஜா தத்துவம், ஜெமினி தான் எல்லாமே. ஓகேவா, எல்லாமே ட்வின் கேரக்டர் தான். இந்த ரெட்டை ராணின்றது அந்த இதை குறிக்கிறது அப்படின்னா, ஜெயலலிதா கூட ஒருத்தவங்க இன்னொரு குயின் இருந்தாங்க, ஒரு குயின் வெளியே தெரியும், இன்னொரு குயின் வெளியே தெரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி ராஜாக்களுக்கும் இருக்குது, அது ராஜாக்கள் பல விஷயங்கள் வெளியே வராது, ஆனால் ராணிக்கள் பல விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ இதே விஷயத்து தான் நான் மான்ஸ்டர்னு ஒரு படத்தில் அதில் இருக்கும், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எங்கே இருக்கிறது சரி வராது. நம்மளோட இடம் வந்து அந்த சிகாரலா அந்த ஊட்டி மலைக்கு வரா, ராணியோட இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துக்கே திருப்பி வரா. இதுதான் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஊத்தி உள்ளே வரா, ஒட்டுமொத்த அந்த ஊருமே டார்க்னஸ்ஸாக மாறுது. இங்கே இருள் வந்து ராணிக்கு சாதகமாக காட்டியிருப்பாங்க. இதில் இருள் நீங்கள் எடுத்துக்கிறது நிழல் தாக்குதல் சொல்லியிருப்போம்ல, அதை எடுத்துக்கணும். யார் யாரெல்லாம் இந்த ஓரறிவில் வந்து ஐந்து அறிவு வரைக்கும் இருக்குது தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் போட்டு தருது. இதை எந்த கான்செப்டில் நீங்கள் குறிக்கணும் அப்படின்னா, இந்த ஓரறிவுலேருந்து ஐந்து அறிவு இருக்க ஜீவனில் தேவையற்ற துன்புறுத்துகிறோம் பார்த்தீங்களா. அந்த நாய்கள்லாம் அடித்து கொண்டுகிட்டு இருக்கோம், நாய்கள் மனுஷனை கடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் அடித்து கொள்றீங்க பாருங்கள். இந்த கர்ம வினையினால் இந்த ராணி அவங்களெலாம் போட்டு தருது. இதான் விஷயம், உனக்கு பசிக்குது நியாயமாக இருக்குன்னா ஒரு சேவலை வளர்க்குற அதை வெட்டி சாப்பிட்றன்றது ஒரு பேலன்ஸ்டு தேவைக்கு பண்ணுறது வேறு. அதுக்கு தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம படைக்கப்பட்டதுக்கு நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான், ஆனால் வம்புக்குன்னு இருக்குதுன்றதுக்காக பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரியுதா, சேவலாம் நிறையா வளர்க்குறோம் அப்படின்றத சும்மா இருக்கிற நிறையா சேவல் இருக்கல ஒரு சேவல் அடிச்சு தும்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பசிக்குது உனக்கு தேவைன்றப்போ அந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற அப்படின்னா ஓகே. ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, தேவையில்லாமல் நாயை வெறி பிடிக்க வச்சு, நாயை கடிக்க வச்சு, அந்த நாயை அடித்து கொள்ள வச்சு தூக்கிட்டு போய் குடும்பப்படுத்துகிறாங்க, இல்லை இந்த பாவங்களை செய்ய வச்சு திருப்பி உங்களே அறுவடை பண்ணுறது. இதைத்தான் நம்ம வேறு வழியில் சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க வேறு மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ஒன்று தான், உங்களை பாவத்தை செய்ய வச்சு உங்களை கொள்வாங்க, அதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அவங்க பாவம் பண்ணவங்க அந்த ஆறு பேர், அந்த ஆறு பேரையும் போட்டு தள்ளுது. இவ்வளோதான் விஷயம். அப்போ இவ்வளோ பண்ண வந்து போன இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளனால அந்த மாதிரி என்னையும் போட்டு தள்ளிடலாம்னு சொல்கிற கேட்குறப்பில் லாஜிக்கான கேள்வி நம்ம ஆள் போல. அவர் ஸோ லாஜிக்கான கேள்வி கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹியூமன் பீன், உங்களுடைய முன்னோர்கள்னு சொல்லி இப்போ தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கிரிப்டை சொல்லும் போது இந்த ஒரு பச்சை குத்தி இருந்துச்சு இல்லை முதுகில், அதாவது மச்சம் சொல்கிறாங்க இவங்க, சூரிய மச்சம் உனக்கு இருக்குது. ஸோ இந்த மச்சத்தை தான் உங்கள்கிட்ட அவள் பார்த்துருக்கா, ஷீலா பார்த்துருக்கா, பார்த்து ஓகே உங்கூடமாக இந்த இனப்பெருக்கம் பண்ணி ஒரு குழந்தை உருவாக்கி அதை முறை ஒரு மாதிரி அழித்து இதை பண்ணணும்னு சொல்லி அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து கர்ப்ப அது வாயில் கூட சொல்ல வரும்போல அந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சால் அவள் வந்து மல்டிபிள் ஆயிடுவா, பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லாக ஆயிடுவா, இந்த உலகத்தையே அவர் டேக் ஓவர் பண்ணிடுவான்ற மாதிரி பேசியிருப்பாங்க. டார்க்னஸ் ஃபுல் பண்ணுவோம் இந்த உலகத்தை சொல்லுவாங்க. இந்த டைமிங்கில் தான் அந்த இந்த ரகசியத்தை தான் அவன் நெஞ்சில் பச்சை குத்திருப்பான்னு சொல்கிறாங்க. கஜினி படம் இங்கே வந்துட்டு போகுது, மறந்துடும் சொல்லிட்டு முன்னாடியே பச்சை குத்திருக்கிறது. ஆக்சுவலாக இந்த கான்செப்டில் காட்டக்கூடியதெல்லாம் ஃபெயிலியர் மாடல்ஸ் தான் காட்டுறாங்க. நாகர்களை தான் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் ஃபெயிலியர் மாடல்ஸ், நம்ம முழுமையானது. இப்போ அந்த ஃபெயிலியர் மாடல்ஸ்களே அதுக்கு ஈக்குவலாக நம்மளை முட்டலாக்கி வச்சிருக்கு. அவ்வளோதான் விஷயம் நான் சொல்கிறேன். ஃபியூச்சரில் நார்மல் உமனுக்கு வந்து 10 மாதம் ஆகும் குழந்தை பத்துக்கிறதுக்கு, ஆனால் இந்த ஜென்களுக்கு வந்து 28 நாள் குழந்தை பத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் அந்த 28வது நாள் இன்றைக்கி முழுமை அடைஞ்சிடும். அப்போ அவர் டைமிங் சொல்லுவார், 6:00 சன்ரைஸ் ஆன பிறகு இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ முதல் ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல குரான் அவங்க ஓதுகிற டைமிங் சொல்லியிருப்பாங்கல்ல, 6:42 ஓதுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 42 கூட்டினாலும் 6 தான். அப்போது குரான் ஓதுகிற டைமிங் என்ன சொல்கிறாங்க, 6:06. அப்போ இந்த சிலா அந்த வழி கொடுக்குற டைமிங் என்ன சொல்கிறா பாருங்க, 6:06. ஸோ புரியுதா உங்களுக்கு, இது எல்லா ஸ்கிரிப்டும் எல்லா மதங்கள் எல்லா மொழியும் உருவாக்குனதே அவங்க தான். இதெல்லாம் ஆதியில் நடந்தது, இப்போ சொன்னால் உங்களுக்கு என்ன புரியும், அப்படி எப்படி புரியும், நம்ம பிலீஃப் தான் எங்களுடைய மதம் தான் பெருசு, எங்களுடைய இதுதான் பெருசுன்னு சொல்லி சொல்கிறாங்கள்ட்ட அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். போன் டாக்டரையும் அவங்க கொண்டுட்டானா அவள் இன்னும் வலிமையாயிருவா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 5 ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்னு சொல்லி அந்த உயிரினங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மனித உருவத்துக்கு மாத்திரக்காக தான் இந்த வேலை பார்க்குறாள். அவள் இந்த பலியெல்லாம் பண்ணிட்டானா அவளை கொண்டு வந்துருவாள். அதாவது இந்த 6 பெண்கள் ராயல் லேடிஸ் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா, சப்த கன்னிகள்,
ஒரு கந்தன் சீரீஸ் பார்த்தவங்க தெரியும், அந்த சப்த கண்ணிகளை திருப்பி கொண்டு வரது தான் இவங்களை வேலை பார்த்துக்கிருக்காங்க ராயல் லேடிஸை. ஸோ அதுக்காக தான் அவங்க குழந்தைய வசியம் பண்ணி வச்சுருந்தா. ஹோலி டைம் நடக்கும்ல, அவங்களுடைய குரான் அதெல்லாம் ஓதுவாங்கல்ல அந்த நபிகள் டைம், அந்த டைமிங்கில் இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் பவர் கம்மியாக இருப்பா, ஓரளவுக்கு அவள் நீ கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அவன் முழுமையாக அழிக்க முடியாது. ஸோ இப்போ நீ அவளுடைய முகத்தை, உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டனால அவள் வேறு முகத்தை மாற்றிக்குவா. ஸோ இப்போ நீ கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லி இவர் கடவுளை ப்ரே பண்ணுறாரு. இந்த கடவுளை ப்ரே பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லான்றாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் லார்டு த யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் தான் அவங்களும் வணங்குறாங்க. எல்லாருமே பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றல் எடுக்கிறாங்க, ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, ஒவ்வொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இறை சக்தின்றது ஒன்று தான், அது டார்க்ல இருந்தால் வருது. அப்போ இந்தியா மேப் மாதிரி ஒரு இடத்த காட்டுவாங்க, இந்த கோரப்புல் மீன் இந்த ஓரறிவு ஈரறிவு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கொல்ல சொல்லியிருப்பார் அவர். ஸோ இந்த கோரப்புல்லை எரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இந்தியா மாதிரி ஒரு நாடு மேப் மாதிரி இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது இந்தியா மேப் மாதிரி இருக்கும். விவசாய நாடு யார், இந்தியா. இப்போ ரீசெண்டாக கூட பில்கேட்ஸ் இந்தியா வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு, உமன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு, இன்றைக்கி தான் வந்துச்சு. அந்த நியூஸை கூட நான் போட்டு விட்றேன் பாருங்கள். இந்த கோரப்புல்னு சொல்கிறது விவசாயமாக வச்சுக்கோங்க, விவசாய நாடை மொத்தமாக எரிச்சு நாசம் பண்ணணும், அதாவது விவசாயத்தை அழிக்கணும். விவசாயத்தை அழிச்சிட்டு இப்போ அதான் பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயத்தை அழிச்சு திருப்பி ஒரு லூப்பை கொண்டு வரணும். எங்கள் ரெண்டு அதிகாரம் இருக்குங்க, ரெண்டு அதிகாரம் மாற்றி மாதிரி சண்டை போடுது. இதில் மனிதர்கள் மட்டும்தான் பலியாடு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஹெல் ஹவுஸில் போய் அவங்க குழந்தைய வச்சுக்க சொல்லியிருப்பார். அந்த ஹெல் ஹவுஸை சொல்லும் போது கீழே பாருங்களேன், இது கடல் மட்டத்திலிருந்து 2210 மீட்டர் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த 2 2 நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா 4 வரும். இந்த 10 கான்செப்ட் எது வரும் அப்படின்னா, 19 நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 10 தான் வரும். ஸோ 19 13 இதை குறிக்கிறதுக்காக தான். இதெல்லாம் மறைபொருள் மெசேஜ் தெரிஞ்ச மட்டும் தான் நான் பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியாது. அந்த குழந்தைக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைய வந்து எல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களா, கண்ட்ரோல் பண்ணோன்னே அந்த குழந்தை தொங்கும் ஒரு கம்பியில், அந்த குழந்தைய நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி சொல்லுவாப்பில். கீழே அந்த சைத்தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தீயை நெருப்பு மூட்டி விட்டுரும். இந்த நெருப்பு எப்படி அப்படின்னா, தண்ணி ஊற்றினாலும் எரியும், அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. அப்போ தான் அவருக்கு டவுட் வருது, இந்த ஜின்கள் வந்து நெருப்பால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு டவுட் வருது. அப்போ தான் யோசிக்கிறார், நீ என்ன என் குழந்தைய கொள்வது, நானே கொள்றேன். அந்த தீயில் தூக்கி போட பார்ப்பார். தூக்கி போடும்போது, சார் என்ன சார் இப்படி பண்ணீங்க, ஏன்னா உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலாம், அந்த ஜின் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னொன்னே, அது ஒரு முட்டாள் ஜின்னு, ஆக்சுவலாக இந்த நெருப்பு வந்து என் குழந்தைய ஒன்றும் பண்ணலை, அவன் மேலே தொங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கை வலிக்குன்னு தான் சொன்னால் தவிர கால் சுடுன்னு சொல்லலை. அப்போ இந்த நெருப்பு மனுஷங்களை எதுவும் பண்ணாதுன்னு தெரிஞ்சனால தான் அதை நான் பண்ணேன், அவளை மாட்டி விடுறதுக்காக இந்த வேலையை பார்த்தேன்னு சொல்கிறேன். அப்போயே இந்த ஜின்கள் தேவையில்லாமல் இந்த நெருப்பு கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் முட்டால் தானே அது, அதுக்கு அதுவே சவக்குழி தோண்டிக்குது, அவ்வளோதான். இந்த நெருப்பு வந்து நம்ம திசை திருப்பதற்காகவும் அந்த கத்தியை கொண்டு வரதுக்கு அந்த இந்த டைமிங்கில் கொல்லணும்ல, அந்த கொல்லக்கூடிய ஆயுதத்தை கொண்டு வரதுக்காக இந்த நெருப்பு உருவாக்கி நம்ம திசை திருப்புச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் பயன்படுத்தி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டனால அதே நெருப்பால் அதை அழிக்க வச்சிட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ தான் சொல்லுவார், நிறைய மேட்டர்ஸ் வரும், அதாவது பிரபஞ்சத்தோட விதியில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அதை சும்மா சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சு வாங்க. இந்த ஜென் செத்துக்கிட்டு இருக்கோம், அதை பாருங்களேன், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கும், அதாவது லெஃப்ட் சைடை யூஸ் பண்ணுறவங்க, ரைட் சைடு ஃபுல்லாக ஹியூமன் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து அவர் சொல்லுவார், காடோட கிரியேட்டர், அதாவது கடவுளோட படைப்பிலேயே மனுஷன்தான் ரொம்ப சிறப்பானவன், ஏன்னா உங்களெல்லாம் படைக்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபெயிலியர் மாடல்ஸ்ன்றதை இன்டெரக்டாக சொல்லியிருப்பார். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீ என்னை என் குழந்தை என்னை அழிக்க நீ ட்ரை பண்ண, ஆனால் ஒன்று உன் கையாலே உன்னை போட்டு தரினேன். எப்படி போட்டு தரினேன் அப்படின்னா, எனக்கு 6வது சென்ஸ் இருக்குது, கடவுளோட படைப்பில் மனிதர்களுக்கு 6 சென்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் தான் உயர்ந்த ஒரு இடம், நீங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றதை வேறு மாதிரி ஒரு டைலாகில் முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல 5 அறிவு இருக்க உயிரினம் அழிஞ்சு போகுது, 6 அறிவு அவங்க வரவே முடியாது. இதை தான் சொல்ல வராங்க, நாகர்கள் வந்து 4 அறிவு உள்ள மனிதர்களாக ஆக முடியாது, என்ன தான் முயற்சி பண்ணாலும் முடியாது. அதுதான் இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், எல்லா மதங்களும், இங்கிலீஷ், கிறிஸ்டின், முஸ்லீமு, இந்து, எல்லா மதங்கள்லேயும் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் வேறு வேறாக இருந்தாலும், வேறு ஒரு வழிபாடு, வேறு ஒரு முறைகளாக இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், நாகக்கூட்டம் மனித கூட்டம், இதுதான் இங்கே சண்டை கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, முதல் இதை புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத புரிஞ்சுட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்கண்ணா. அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக 40 உட்காந்து தொண்டைக்கிலேயே பேசிட்டேன், ஏதோ வாய்ஸில் டிஸ்டர்ப் ஆகி பேச முடியாமல் வாய்ஸ் வந்து ரொம்ப மைல்டாயிருச்சு, ஏதோ கரெக்டாயிருச்சு. திருப்பி ஒரு 40 உட்காந்து பேசியிருக்கேன், அதுக்காக லைக்கை போட்டு கொடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.